சொல்லுங்க வெங்கட், உங்களுடைய ஃபீட்பேக். என் பேர் வெங்கடேசன், நான் ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜில் 2015 எம்சிஏ முடித்தேன். ஒரு வருஷம் ஜாப் சர்ச் பண்ணி பார்த்தேன், நெட்ஒர்க்கிங் சைடு, பட் வந்து கொஞ்சம் நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் எதுவும் செட் ஆகலை. சரி, கன்சல்டன்சி ட்ரை பண்ணி பார்த்தேன், காஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. சரி, கொஞ்சம் ஒரு 3 மாதம் பிரேக் போட்டு ஏதாவது கோர்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜாப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் உட்காந்து தேட சொல்லுதான் பையகம் இன்ஸ்டியூட்டை பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டோம் மணி சாரை. ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து மீட் பண்ணோம். மணி சார் மீட் பண்ணது, சரி நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தேன், ஹார்ட்வேர் நெட்ஒர்க்கிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி பார்த்தல, ஹார்ட்வேர் அண்ட் நெட்ஒர்க்கிங் மட்டும் படித்தா போகாது, இன்னும் நல்லா தெரிஞ்சிட்டோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் கோர்ஸு, லினக்ஸ், விண்டோஸ், விஎம்ஆர், விர்ச்சுவல் சர்வீஸ் இதெல்லாம் படித்தா ஒரு என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற எல்லா ஒரு எல்லாருக்கும் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. வித் லினக்ஸும் படுத்துவீங்க இல்லையா? ஆமாம், வித் லினக்ஸும் என்வரான்மெண்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லா கோர்ஸஸும் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோர்ஸ். சார், அதை படித்தேன், மார்ச்சில் ஜாயின் பண்ணேன், 2016 மார்ச்சில் ஜாயின் பண்ணேன், ஜூனில் கம்ப்ளீட் பண்ணேன். 3 மாதம் என்னோட ட்ரைனர் பிரதீப் சார், அவர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, எல்லாமே நமக்கு ஒரு கிளாஸ் நடத்துவார், அதை முடித்ததுக்கப்புறம் அது எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் போவார். அதை நம்மளே அட்டம்ப்ட் நிறைய பண்ணி பண்ணி அட்டம்ப்டில் அதை சக்ஸஸ் ஆனாதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போவோம். இந்த மாதிரி மனசால ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனும், சர்வர் கான்ஃபிகரேஷன், இன்ஸ்டாலேஷன் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு அப்படியே ப்ராக்டிக்கலாக செட் ஆகிடும். சிஸ்டம் சப்போர்ட் நம்மக்கிட்ட வந்து இப்போ லேப்டாப் இருந்தாலும் என்னன்னாலும் பிரச்சனை இல்லை, பைலட்டோட சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் டைம் கிடையாது கிடையாது. காலையில் எப்போ வேணாலும் வரலாம், நைட்டு எவ்வளோ நேரம் வேணாலும், லைஃப் டைம் சப்போர்ட் மாதிரி எவ்வளோ ஒன்றாலும் நம்ம நாலே கேதர் பண்ணுறதுக்கு இங்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. முடித்தேன், ஜூனில் முடிச்சுட்டு மறுபடியும் வேலை தேட ஆரம்பித்தேன். வேலை கண்டினியூஸாக நான் இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணலை, ஒரு 2 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். சரி, அப்புறம் கொஞ்சம் சுச்சுவேஷன் பேஸில் வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 மாதம் 3 மாதம் பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகிட்டு மறுபடியும் ஜாப் தேட ஆரம்பித்தேன். தேட ஆரம்பித்ததும் கிடச்சிட்டு சிலதெல்லாம் பே பண்ணுற மாதிரி இருந்தது, அப்புறம் சரி செட் ஆகாது. மறுபடியும் வந்து இன்ஸ்டியூட்டில் மீட் பண்ணேன், மணி சார் அண்ட் பிரதீப் சார் மீட் பண்ணதுக்கு, சரி மறுபடியும் கொஞ்ச நாள் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், மறுபடியும் தேடுங்க, உட்காந்து ஜாப் எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. உட்காந்து ஃபோனில் கொடுத்து, ஃபோன் பேச சொல்லி வச்சவர்கிட்ட ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி கொடுத்து ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணாங்க. கைடன்ஸ் பண்ணதில் நம்ம ஒவ்வொரு கம்பெனிக்கும் மேக்ஸிமம் 1 இயர் கேப்பு ஃப்ரெஷரு அப்படின்றதுனால கொஞ்சம் இன்டர்வியூ ஃபில்ட்ரேஷன் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறது, நமக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஷர்ஸ் எடுக்கிறாங்க. அங்கே போய்ட்டு இன்டர்வியூ பண்ணேன், கொஞ்சம் சில இடத்துல வரல, ஃப்யூச்சருக்கு எடுத்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், மறுபடியும் ஒரு 3 மாதம் ஆச்சு, வெயிட் பண்ணுவோம். மறுபடியும் அப்புறம் ரெஃபரன்ஸில் டேகிங் ஃபோர் சொல்யூஷன்ஸ், சென்னையில் இருக்குது, சிதம்பரத்துலேயும் இருக்குது அந்த கம்பெனி, பைலட்டில் ரெஃபர் பண்ணாங்க மணி சார். அங்கே ஹெச்ஆர்கிட்ட பேசி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், கிளியர் ஆயிடுச்சு. என்ன மாதிரி ரவுண்ட்ஸ் இருந்துச்சு அங்கே, டேக் இன்ஃபோ சிஸ்டம்? ஸ்டார்டிங் சில கம்பெனி வந்து டைரெக்டாக ஹெச்ஆர்க்கு ரெண்டுத்தையும் பண்ணுவாங்க, டெக்னிக்கலாகவும் பர்சனலாகவும் இன்டர்வியூ பண்ணுவாங்க. சில கம்பெனியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் பர்சன் கிட்ட அனுப்புவாங்க, டெக்னிக்கல் பர்சன் அவங்க க்வெஸ்சன் கேட்பாங்க, நம்ம ரெஸ்யூமில் இன்னும் படிச்சிருக்கோம் அதுலேருந்து. சில கம்பெனி கொஞ்சம் பெருசாக படிச்சுட்டு போனோம்னா சில கம்பெனியில் வந்து சிம்பிளாக கேட்டுருவோம் கொஸ்டின், நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ட்ரிக்காக இருக்கும். சரி, எல்லாத்தையும் சரி, அப்புறம் மறுபடியும் உட்காந்து ஸ்டடி பண்ண வேண்டியதான், என்ன கொஸ்டின் கேட்டாங்க, என்ன அனலைஸ் பண்ணோம், என்ன ஆன்சர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும், ஆனால் அந்த டைமுக்கு அது ஞாபகம் வராது, கொஞ்சம் ஸ்டக் ஆகிடும். அப்புறம் சில கம்பெனி வந்து டெக்னிக்கல் அட்டன் பண்ணிவிட்டு ஹெச்ஆர் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும், சில கம்பெனி ஹெச்ஆரே எல்லாத்தையும் கேட்பாரு, டெக்னிக்கல் கொஸ்டின்லேருந்து இன்டர்வியூ, பர்சனல் இன்டர்வியூ எல்லாத்தையும் கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு நான் நிறைய இன்டர்வியூ மிஸ் பண்ணிட்டேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5-6 இன்டர்வியூ தான் என்னோட சைட்ல இருந்து அட்டன் பண்ணேன். உங்க பேட்ச்ல மொத்தம் 5 பேர் இல்லையா? 5 பேர்ல 5 பேர்ல எல்லாருமே ஃபர்ஸ்டே செலக்ட் ஆயிட்டாங்க, நீங்க 5வதா நீங்க லாஸ்டா செலக்ட் ஆனீங்க. அப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க, அது எவ்வளவு இன்டர்வியூ உங்களுக்கு அட்டன் பண்ணிருப்பீங்க, அதுல நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க ஒவ்வொரு ரவுண்டையும்? நான் என்னோட பேட்ச் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரே ஜாயின் பண்ணோம், அவங்க எல்லாம் முன்னாடி கிடைச்சிச்சு, ஏன்னா அவங்க தொடர்ந்து கண்டினியூஸாக இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க.
வேற ஜாப் கிடைச்சிச்சு. நான் நடுவில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு ஊருக்கு போனதுனால கொஞ்சம் சுச்சுவேஷன், இன்டர்வியூ நிறைய மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணதுனால சரி உட்காந்து மறுபடியும் கொஞ்சம் நல்ல சுச்சுவேஷன் நல்லா கரெக்டானதுனால வந்தேன். மறுபடியும் ரிட்டர்ன் வந்து சரி பழச ஒரு டைம் ரீகால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணி எல்லா கான்ஃபிகரேஷனும் செஞ்சு பார்த்துட்டு சார் அது மட்டும் போதாது, நெட்லேருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ், நெட்லேருந்து எப்படி இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்லேருந்து நோட்டில் அப்படியே எழுதி வச்சுட்டு நெக்ஸ்ட் தெரியாத கொஷினுக்கு இன்டர்வியூவில் போயிட்டு அங்கே இருந்தால் தெரியாத கொஷினும் அது எல்லாத்தையும் ஒவ்வொரு டைமும் ஆன்சர் பண்ண சொல்ல மேக்ஸிமம் நம்மளுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் என்னோட கொஷின். இதுதான் என்னோட ப்ரிப்பரேஷன். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ.